Mm-hmm.
nadi nidan nidan nidadi bhavata sadi nadi nadi bhavapan nadi 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 nidan nidan nidadi bhavata sadi nadi nadi bhavapan nadi 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 nidan nidan nidadi bhavata sadi nadi nadi bhavapan nadi 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 nidan nidan nidadi bhavata sadi nadi nadi bhavata இந்த துளசி தல எல்லாரும் கச்சேரியில் பாடுறா. சில விஷயம் சொல்லணும், அது சொன்னால் உங்களுக்கு இன்னும் பாடுற ஆளுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஒரு பாட்டை குறைச்சுண்டா போச்சு, அதனால நினைப்போம். வெங்கட்ரமண பாகவதரன் அவர் தான் பிரைம் டிசிபிள் தியாகராஜருக்கு. அவர் ஐயம்பேட்டையில் இருந்தார். இப்போ கூட நீங்கள்லாம் திருவையாருக்கு போகிறீர்கள், ஆனால் அவரோட சந்நிதி எங்கே இருக்குது? அவளை யாரும் பார்க்கறது கிடையாது. இந்த துளசி தல மூலம் ஒரு ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு வெள்ளம் அடித்து டெய்லி சுவாமிக்கு துளசி பறிச்சுண்டு வெங்கட்ரமண பாகவதர் கொண்டு வருவார். ராமர் இப்படி பார்த்துருக்கோம், தியாகராஜ சுவாமி உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருப்பார். மடி அந்த மூங்கில் கூட தாம்பாள தட்டு மாதிரி இருக்கும், அதில் அந்த புஷ்பத்தை அலும்பி புஷ்பம் துளசி எல்லாம். ஒரு 10 நாள் வெள்ளம் அடித்து ஐயம்பேட்டையிலேருந்து தஞ்சாவூருக்கு வர முடியாது, திருவையாக இருக்கு. நல்லா அவ்வளவு வெள்ளம் வந்துடுத்து. இந்த துளசி செடியெல்லாம் அந்த தண்ணியில் அழுகி போய் இருக்கிறதுல கொஞ்சம் அப்படியே படிச்சுட்டு 3 நாளாக ஒரு வரல, ஒரு நாள் கூட குருநாதரை பார்க்காம இருந்தது கிடையாது. ஸோ ஒன்று துளசியெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் கருப்பு கருப்பு காஞ்சி போய் கொஞ்சம் அழுகி இப்படிலாம் இருக்குது. வேறு ஒன்றும் விதி இல்லை அப்படின்னு அதை ஒரு சொடலன்னு பேர். இப்படி நீங்கள் ராமர் அவள்லாம் அந்த போகும்போது பானம் வைக்கிறதுக்கு ஒரு ஓலையில் வச்சுருப்பாள், அதுக்கு சொடலைன்னு பேர். அது பான சுடலை, இது பூ சுடலை. அதில் துளசியெல்லாம் போட்டு வந்து ராமரை பார்த்துன்னு தியாகராஜர் பூஜை பண்ணிட்டுருக்கார். அங்கேயும் வெள்ளம் இருந்தது. தியாகராஜர் ஆத்து தோட்டத்துலேயும் பூவெல்லாம் எல்லாம் அழுகி போயிருக்கு. அவர் அழுதுண்டே சுவாமி கண்ணை மூடிட்டு ஒவ்வொன்றா போட்டுருக்கார். இவர் வந்தது சிஷ்யர் வந்து இந்த வெள்ளத்தில் வரமாட்டான்னு தெரியும் இருக்கு, ஆனால் வந்திருக்கார். அவர் சுவாமியை பார்த்துன்னு கண்ணை மூடிட்டு அர்ச்சனைக்கு போட்டுருக்கார். மனசில் ஏதோ நினச்சிட்டுருக்கார், வேறு ஏதோ போயின்ட்டுருக்கு மைண்டில்.
பூ போட்டுருக்கும் போது இவர் வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த கருப்பு கருப்பாக இருக்கிற துளசியை அந்த குடையில் இதில் போட்டார். தட்டில் எல்லாம் கலந்துருக்கு, அதை அப்படியே போட்டுட்டே இருக்கார். இவர் வந்ததோ அந்த தட்டில் போட்டதோ தெரியாது, அவர் போட்டுருக்கார். அப்போ சொன்னார், சரசீருக புன்னாக சம்பக்க பாட்டில் குறவக்க கரவீர மல்லிகா சுகந்த ராஜ சுமமுல். வேற ஒன்றும் வழியில்லை ராமா, வெள்ளம் இப்படி அடிச்சு கொடுத்து தோட்டத்தில் பூ இருக்கு வாசம்னா இந்த அழுகின துளசி தான் இருக்கு. இதையே சம்பக மல்லியாக நினச்சிக்கோ, இதே ஜாஜிமல்லியாக நினச்சிக்கோ. இன்றைக்கி வேற ஒன்றும் வழியே இல்லை ராமா, என்ன பண்ணுறதுன்னு கண்ணை திறக்கவே இல்லை. அழுதுண்டே இருக்கார், பாட்டை பாடிட்டுருக்கார். இந்த சரசியம் இருக்கா, இப்போ நம்ம வித்வான்கள்ட்ட மாட்டினா அதை வச்சு சுரம் வரம் பாடி ஒரே அமைக்கி வெட்டிக்கிட்டு அந்த சமாச்சாரம் நடக்கிறது. இருந்தாலும் இந்த சரணம் வரும்போது இந்த அழுகின துளசியனா உனக்கு இன்றைக்கி நான் போடுற மாதிரி என் விதி இருக்கு. இதையே இந்த தியாகராஜன் போடுவதை நீ முல்லைப்பூவாக எடுத்துக்கோ, நல்ல துளசியாக எடுத்துக்கோ. ஜாதி ஜம்பக்க என்ன குண்டு மல்லி அந்த மல்லி என்னென்ன உண்டோ அதெல்லாம் அப்படி இருக்கட்டும்னாரா அப்படின்னு அழுதுண்டே தாரதாரியாக கண்ணில் ஜலம் வருது தியாகராஜ சுவாமிக்கு. கண்ணை முடின்னு போட்டுருக்கார். இவர் போடுறது அழுக துளசி தான், ஆனால் என்னென்ன பேரெலாம் தியாகராஜ சுவாமி சொன்னாரோ அந்த துளசியே ஒன்று குண்டு மல்லிகை இன்னொன்று சம்பக மல்லி இப்படியே அந்த சுவாமிக்கு பாதத்தில் அப்படி இருந்து தான். இதை பார்த்தவர் வெங்கட்ரமண பாகவதர். அதனால் இந்த துளசி தலைமுறை பாடினா எல்லாருக்குமே தியாகராஜருக்கே இது ஒரு அவர் துளசி அழுகணத்திலேயே போட்டப்போ அவர் என்னென்ன பூ பேரெல்லாம் சொன்னாரோ அந்த பூ பேராக மாறினது. ஸோ அப்படி அதனால் இது ரொம்ப பேருக்கு தெரியும், தெரிஞ்சதே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்பா. கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரியாது இல்லையா, அப்படி வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம நாட்டில் அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது. என்னவோ இது எனக்கு தெரியுமே, உனக்கு எல்லாமே தெரியும், என்ன பண்ணுறது, மோடிக்கு நீ தான் அசிஸ்டன்ட்டு, அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தது விட்டால் மோடியை எவன் இப்போ மோடிக்கு அசிஸ்டண்ட்டாக ஒருத்தவனுக்கு அதிர்ஷ்டத்தில் வந்தால் என்ன பண்ணுவான், மோடியை தூக்கிட்டு இவன் வரத்துக்கு தான் பார்ப்பான், அங்கே தான் காலி ஆகிடுறாங்க இல்லையா. ஒரு சீட்டு கிடச்சதுன்னா ஓகோன்னு அதை வச்சுன்னு கௌரவமாக இருக்கலாம்ல, அவனுக்கு ஆப்பு வைக்கிறது, இவனுக்கே மொத்த ஆப்பு, மறுநாளுக்கெல்லாம் ஐசியு தான். ஸோ அது மாதிரி துளசி தல இதுக்காக பண்ணினப்பட்ட கீர்த்தனம். தியாகராஜ சுவாமிக்கு எத்தனையோ நாள் அழுதிருப்பார், இருந்தாலும் இந்த துளசி தல முளைச்சியை பாடும்போது சந்தோஷமுக பூஜிச்சோம். ஆனாலும் இதை சந்தோஷமாக ஏற்றுக்கோ, ஆனால் நான் போடுறது அழுக துளசி தான் அப்படின்னு இப்படி இந்த கீர்த்தனம் பண்ணப்பட்டது. நீங்கள்லாம் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையே. Sadhi Baba Dasa, Baba Madhisa.
ஆராதனெல்லாம் பண்ணி கோளாறு பண்ணதே தெதரன்ன
Yeah.
சொல்ல அப்படி போனோம் அப்பதான் கச்சேரி தோறாக்கும் வாசிக்கும் போதே வேண்டாம் அப்புறம் வயலின் வாசிக்கும் போது ரவுண்டு போடுறது வாட்ச் எடுத்து பார்க்கறது அதெல்லாம் பாட்டுக்குள்ளே போயிட்டால் அதெல்லாம் அடுத்த வேலை குறைஞ்சுட்டே இருக்கக்கூடாது அந்த இடத்துல அப்படி ஒரு பாஸ் போடணும் விட்டோன்னு உங்களுக்கு அப்படி ஒரு இந்த குழந்தைய விட்டால் அப்படி ஆடணும் போல தோணும் அப்படின்னா நம்ம சங்கீதம் அங்கே போய் கையை பிடிச்சோம் சொல்லு போடாத இந்த வண்டி மாட்டெல்லாம் ஒன்றுக்கு தப்பி இந்த போதுமா டம்ப டக்கும் டம்புக்கு தான் வாசிங்கிறது அப்புறம் சொல்லு போட்டால் அது கெஞ்சரா அப்படி போட்டால் அதை பார்த்துட்டு நமக்கு இன்ஸ்பிரேஷன் வரணும் அதை விட்டுட்டு அந்த கெஞ்சராவெல்லாம் போடாத அவன் கொடுக்க அதிக பிரசங்கத்தனமாக வாசிக்கிறான் இன்னொரு கெஞ்சரா விட்டான் அவன் போகும்போது ஆட்டோவில் விழுந்து கை முடியட்டும் என்ன கேட்டான் நம்ம எல்லாம் நல்லதுக்கே கிடையாது நம்ம கச்சேரி கேட்டுட்டு போன குருஜி அப்படி தான் சொல்லுவார் நீங்கள் நடுவில் கையை தூக்கி தாளம் போடுங்கோ போடலன்னா நீ என்ன பண்ணார்தகான சபாலேருந்து ஆற்றுக்கு போகிறேன்னு என்ன நிச்சயம் அப்படிம்பார் புவனேஸ்வரியம் லலிதா மிகைய புவனேஸ்வரியலிதா மிகையம் புன்னகை செய்தருள் புன்னகை செய்தருள் புன்னகை செய்தருள் புன்னகை செய்தருள் ஹரிதாசனை செய்தருள் ஹரிதாசன ஜீவரேஸ்வரருள் பரமேந்திரேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி தட்டினா கொஞ்சம் நின்னா தட்டுங்க இல்லாட்டா காமா இருந்துருங்க அது பற்றி பேசாமல் இந்த சில பேர்லாம் பெட் பாக்கெட் அடிச்சுட்டு ராமன் எடுத்த மாதிரியே தெரியாமல் இருப்பாளா அந்த மாதிரி சும்மா இருந்தோம் இப்போ ஈஸ்வரன் இப்படி எடுத்து வச்சுட்டான்னு வச்சுங்களேன் தெரியாது இல்லையா நானும் மிருதங்கிஷ்டி தானே இது நல்லா கேட்டால் கொடுக்க மாட்டார் இதை இப்படி வச்சுட்டான்னு வச்சுங்களேன் தெரியாமல் இருக்கும் அதெல்லாம் ராஜா எடுக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் கிருஷ்ண சரணாகதம் கிருஷ்ணம் ஏகஸ்வாகதம் கிருஷ்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா கெளியண்ணா சரி நீங்கள் முன்னாடி கிளம்புறது தெரிஞ்சால் நானும் உங்களோட வந்திருப்பேன் சரி பரவாயில்ல மதுராபுரி சதனா மதுவதனோதனஸ்வாகதம் மதுராபுரி சதனு சோதனம் கிருஷ்ண சரணாகதம் கிருஷ்ண மதுராபுரி சதனம் ஜெயஸ்வாகதம் கிருஷ்ணம் சரணாகதம் கிருஷ்ணம் மதுராபுரி சதனம்
Tak 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 t
எப்படியோ அப்படிதான் நம்ம வெங்கடகவி சுவாமிகள் காளிங்கனை மர்தனம் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு இருக்கார். பாகவதாலாம் ஒரு வாக்கு சொன்னா பாகவத அபச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த மாதிரி கிருஷ்ணர் எப்படி தப்பு பண்ணுவாரா? காளிங்கனை மர்தனம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியாச்சு, ஆனால் காளிங்கன் ஒய்ஃபுன்னு தெரியாது. அவள் ஓடி வந்துருக்கா, அது மாதிரி கிருஷ்ணன் வந்து சமகாரம் பண்ண போகிறான் அப்படின்னு. அந்த ஒரு காளிங்கன் மடுவுன்னு பேர் அந்த பாம்பு. ஸோ இப்போ வரும்போது ஒன்றும் இல்லாமல் காளிங்கன் ஒய்ஃபு அவள் கூட ஒருத்தி வந்து கிருஷ்ணர் போயிட்டு இருக்கும்போது நமஸ்காரம் பண்ணுறேன், தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு விட்டார். அவள் கண்ணில் ஜலம் வருது, காளிங்கன் ஒய்ஃப் கண்ணில். போயிட்டார், மடுவில் குதிச்சுட்டார் கிருஷ்ணர். காளிங்கன் அவளை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் வந்திருக்கிற சுவாமியின் காளிங்கனுக்கு தெரியுமா? தெரியாது. குதித்த உடனே அப்படியே சுற்றி கிருஷ்ணரை அப்படியே கட்டி விட்டான் காளிங்கன். கட்டினா இருக்கிற வால் நீளம் அவ்வளவுதான், ஒரு சுத்து கூட வரல உடம்பு. போட்டு அந்த வாலில் கொடுக்கும், அதால் வந்திருக்கிறது ஒரு ஹூமன் நினச்சி அப்படியே கொத்தி விஷமாக பண்ணி சம்ஹாரம் பண்ணணும்னு காளிங்கனோட ஒரு முடிவு. ஆனால் அந்த ஒரு சுத்து வால் இப்படி சுற்றும் போத சுவாமியோட உடம்பு இப்படி பெருசாச்சு, ஒரு சுத்துக்கே வரல அந்த வால். இறுக்கி அமுக்கணும்னு பார்த்து காளிங்கன் பண்ணும்போது சுவாமியோட உடம்பு அகலம் ஆகிட்டே இருக்கு, அதனால் குவார்ட்டர் கூட அந்த வால் பிடிச்சிக்க முடியல. டக்குன்னு வாலை பிடிச்சார், தலைவேல போயிடுத்துப்பார் படத்து மேலே. இப்போ கூட பாருங்க, அந்த படத்துக்கு மேலே அந்த வாலை இப்படி பிடிச்சுட்டுருப்பார், மேலே காளிங்கன் அர்த்தனம். அதுக்கு தான் அந்த ஜதி இது எல்லாம் போட்டு எத்தனை வருஷம் முன்னாடி வெங்கட சுப்பையர், அதனால் வெங்கட சுப்பையரே இல்லைன்னு ஒருத்தர் சொன்னால் அதெல்லாம் நியாயமா? எப்படி ஜெயதேவருக்கு வந்து அப்படியே சாட்சாத் சுவாமி வந்து மறந்து போன லைனை எண்ணெய் தேய்ச்சின்ற கையோடு அப்படி வந்து அடுத்த லைனை இந்தாப்பா ஜெயதேவா எழுதிக்கோன்னு எப்படி சுவாமி பூர்த்தி பண்ணானோ அந்த மாதிரி அவர் வெங்கட கவி உட மடியில் வந்து கிழக்கு உட்காந்து அடுத்த லைன் ஒன்று சொல்லு, சாகத்தம் கிருஷ்ண அப்படின்னு பாட்டு எழுதின, சரணாங்கத்தம் கிருஷ்ண அப்படின்னு கிருஷ்ணன் உள்ளேருந்து சொல்லுவோம். இப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம், சார் என் பொண்ணுலாம் நிறைய பாட்டு எழுதியிருக்கா, அதை ஒரு புக் ரிலீஸ் பண்ணணும், சேடி பண்ணணும், நீங்கள் சீப் கஸ்டாக பரணும் அப்படின்னு அவ்வளோ சமாச்சாரம் நடக்கிறது. அது அவளோட முயற்சிக்கு சந்தோஷம், ஆனால் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். சுவாமி சுவாமி தான், நம்ம அசாமி தான். அது மாதிரி அப்படி ஒரு ஒரு காளிங்க ரத்தனத்துக்காக அப்படி நடுவில் அப்படி ஒரு திசுரம் அப்படி ஒரு சதுசுரம் அப்படி கலந்து என்ன ஒரு பாட்டு பாடம் பண்ணுறதுக்கெல்லாம் வாயெல்லாம் ஒரு மாதிரி குளரும், அதனால் பார்த்து ரொம்ப பார்த்து மெனக்கிட்டு தான் பண்ணணும். அதனால் அந்த காளிங்கனை ஒன்றும் பண்ணாமல் விட்டார்,
ஒரு நிமிஷம் இப்படி யோஜனை பண்ணார், சுவாமிக்கு இவரை வந்து மர்தனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாழி ஆகும் இந்த காலிங்கனை. ஆஹா, அதுக்குள்ளே சுவாமியும் கத்துறா அப்படின்னு. ஏன் அப்படியான ஒன்றும் பண்ணிடாதண்ணே. ஆஹா, இப்போ தானே தீர்க்க சுமந்தலி பவான்னு நம்ம சொல்லிட்டோமே, இவனை கொன்னா அவளுக்கு இடைஞ்சலாக போயிடுமே. அதனால் சுவாமி ஸ்வரூபம் பாகவதாகலாம். தீர்க்க சுமந்தலி பவான்னு சொல்லிட்டா அப்புறம் நாளைக்கு கத்தால் நீ ஏதோ பணத்தை வாங்கினா கொடுக்கலன்னா ஐயோ போடுவே நீ அப்படின்னு சொல்லக்கூடாது. தீர்க்க சுமந்தலையும் சொல்லியாச்சு, நீங்கள் நன்னா இருக்கும் சொல்லியாச்சு. அப்புறம் பணத்தை ஏதோ கொடுக்கலன்னு ஒரு வாரத்தில் குடியானான்னு சொல்ல முடியாது. அவன் பணத்தை கொடுக்கல, கை முடிஞ்சு போதா, வாரத்தில் ஏதாவது ஒரு இது வரணும், மேலே பாறை இடிஞ்சு ஓடணும், அப்படிலாம் ஒன்று வேண்டிட்டால் ஒன்றும் நடக்காது. ஒரு தடவை சொன்னால் நான் 100 தடவை சொல்கிறதுக்கு சொன்னேன், யார் உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி சுவாமி, அந்த மாதிரி சுவாமி. அதனால் தீர்க்க சுமங்கலி பவான் நீங்கள் சொன்னதுனாலே காலிங்கா, உனக்கு இப்போ நல்ல நேரம், இந்த இடத்த காலி பண்ணி இந்த எங்கேயான இடம் தெரியாமல் ஓடிப்போ அப்படின்னு சொல்லி காளிங்கனு விட்டார். இல்லாட்டா அன்றைக்கி சமகாரம் பண்ணியிருக்க வேண்டியது. தீர்க்க சுமங்கலி பவான் அவன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டோம், அப்போ இவன் தான் அமடையானு தெரியாது. ஆனால் இப்போ நான் நம்மளோட லட்சியத்துக்காக இவனை இது பண்ண, அவளுக்கு சொன்ன வாக்கு சுவாமி பொய்யாயிடுமே அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணினார் சுவாமி. இதுதான் காளிங்கனர்தனம். Da-da-ra-n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 a-
பல பல டென்ஷன் அப்படி கேட்கல மகளி ஜகன்மாதி நங்கி வர மரு மகளி ஜகன்மாதி நங்கி வர மரு மகளி தரும்
குரல் தரும் தரும் கிருபாகரி பரிந்தோவம் தரும் கிருபாகரி கிருபாகரியம் பரிந்த வந்தமையாதரியம் பார்க்கடும் தரும் கிருபாகரியம் பரிந்த வந்தமையாதரியம் தரும் கிருபாகரியம் பல பல கடல் தரும் கிருபாகரி கடல் தரும் கிருபாகரி பரிந்து வந்தமையாதரி பார்த்தும் தகும் கிருபம் பார்த்து மனோதரும் மேகமா பார்த்து தரும்
உடனே கோச்சுண்டு கூடாது, இவாளுக்கு பேர் வந்து விடுறதேன்.
Gama Baba Magari, Gama Magari, Zari Gama Ri Gama Ba Gama Ba Dama Ba Dani Gatti Dani Dani Satti Daba Satni Daba Da Gatti Satni Dati Satni Daba Ga Ma Pada Ni Saz Ni Ni Data Papa Mama Pakudu Thank you.
Yeah.
கிருபா கபி Thank you.
எல்லாருமே குருஜியோட ரொம்ப க்ளோஸா இருந்தவா உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால நான் இங்கே காத்தால 7:30 வந்துட்டேன். ஈஸ்வரன் என்ன பண்ணார், அவர்கள் ஃபோன் பண்ணார் 2 மணிக்கு. ராஜா நீ எப்படியும் இப்படியே தான் இருப்ப, கச்சேரிக்காக சட்டை போடுவியார். அதெல்லாம் குருஜியோட சேர்ந்ததில் இருந்தே சட்டை போடுறதே விட்டுட்டேன், சட்டையும் பண்ணுறதில்ல அப்படின்னு. நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்து ஆத்மார்த்தமாக அப்படி பண்ணணும்னு எனக்கு மனசில் தோன்றுறது அப்படின்னு. அதனால் என்னென்னா, ஒரு குருஜியோட அனுகிரகத்தில் ஞானானந்தர் அருளுக்காக வேண்டி அவரை நினச்சிட்டு நாங்கள் இப்படி இருந்தோம்னு இன்றைக்கி சட்டை போடலை மடியா. முரளின்னு வருது சுந்தரேசன், உடனே என்ன பண்ண, ஒரு அவருக்கு ஒரு இதுக்கு ஷால்வா ஏற்பாடு பண்ணியாச்சு. சுந்தரகுமாரை அப்போ தேடி என்ன காணும், சரி நமக்கெல்லாம் தலைவனாக அப்படி இருக்கட்டும்னு அப்படி விட்டுவிட்டேன். அதனால் ஒன்றும் பரவாயில்ல. அதனால் ஒன்று பாடி முடிச்சுக்கிறேன். ரொம்ப சாயந்தரம் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் லேட்டாகிடுது. இருந்தாலும் ஒரு பாட்டு பாடினா கூட போகிறோம். இருந்தாலும் ஒரு நிறுத்துறத ஒரு அழகாக நிறுத்தணும்னு ஒன்று இருக்கேன்.
ಅನುಭಿಗೆ ಅನುವಾಗಿ ಅನುಭಿಗೆ ಅನುವಾಗಿ ಗಣವೇ ಗಣಗೆ ಗಣವಾಗಿ ಗುಣತ್ರಯ ತತ್ವಕ್ಕೆ ಗುಣತ್ರಯ ತತ್ವಕ್ಕೆ ಮೀರಿದ ದೊರೆಯಾಗಿ ತತ್ವಕ್ಕೆ ಮೀರಿದ ದೊರೆಯಾಗಿ ಗುಣತ್ರಯ ತತ್ವಕ್ಕೆ ಮೀರಿದ ದೊರೆಯಾಗಿ ತೃಣಮೊದಲಾಗಿ ಮೇರು ಪರ್ಯಂತ ಮೇರು ಪರ್ಯಂತ ಮೇರು ಪರ್ಯಂತ ಇರುವವ ನೀನಾಗಿ ನೀನಾಗಿ ಇರುವವ ನೀನಾಗಿ ಮೇರು ಪರ್ಯಂತ ಮೇರು ಪರ್ಯಂತ ಇರುವವ ಗುಣನಿಧಿ 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 ಪುರಂದರ ವಿಠಲ ಗುಣನಿಧಿ ಪುರಂದರ ವಿಠಲ ನಿನ್ನ ಮಹಿಮಯ ನಿನ್ನ ಮಹಿಮೆ ಎಣಿಕೆ ಮಾಡುವರ್ಯಾರೋ ಪುರಂದರ ವಿಠಲ ನಿನ್ನ ಮಹಿಮೆ ಎಣಿಕೆ ಮಾಡುವರ್ಯಾರೋ ಎಣಿಕೆ ಮಾಡುವರ್ಯಾರೋ ಎನ್ನಪ್ಪ ಎನ್ನಪ್ಪ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ನಿನ್ನ ಮಹಿಮೆಯನಿಗೆ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ
Nigari da pani 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 da p
எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, சந்தோஷம். ஒரு 15-20 நிமிஷம் லேட் ஆகிடுது. மந்திச்சு குமாரி கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு இன்னைக்கு சண்டே, சாட்டர்டே சண்டேல வந்தா காத்தால 9 to 9 நடக்கும். நாளைக்கு 3 மணிலேருந்து கச்சேரி ஆரம்பம். எல்லாரும் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட சொல்லி நாளைக்கு எல்லாரையும் அழைச்சின்னு வந்து பெரிவாளோட ஞானானந்த சுவாமிகள் குருஜியோட சுவாமிகளுடைய ஒரு அனுகிரகத்துக்கு எல்லாரும் பாத்திரராகும்படி கேட்டுக்கொள்ளும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.